வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இன்றைய நாட்காட்டி பொன்மொழி சிந்தனை. சோதனை அப்படின்னாலே ஒரு பாதுகாப்பிற்காக ஒருத்தரை மற்றவர்கள் சோதனை செய்யறது அப்படின்னு தான் நம்ம உடனே நினைக்கிறோம். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள, தூய்மை செய்து கொள்ள ஏதாவது செய்ய முடியுமா அப்படி கேட்டோம்னா அதுக்கு பதிலளிப்பதாகத்தான் இன்றைய வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி அமைந்திருக்கிறது. மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே தற்சோதனை. நம்ம மனதை தூய்மை செய்து கொள்வதற்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்ளும் அகத்தாய்வு எனும் தற்சோதனை. மன வலிமையை அதிகரிக்கும் அகத்தவம் அப்படின்ற பயிற்சியால் கிடைக்கக்கூடிய மன வலிமையால் எப்போதும் விழிப்புணர்வோடு இருந்து செயல்களை செய்ய முடியுமா அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியல. அதனால தான் நம் பாவப்பதிவுகளின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தீய விளைவுகளை தரக்கூடிய செயல்களை செய்யாமல் விழிப்புணர்வோடு இருந்து பதிவின் தன்மைகள் எப்படி இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாகவே தொடர இந்த தற்சோதனை அப்படின்ற பயிற்சி மிக அவசியம் அப்படின்னு நம்ம குரு குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட தற்சோதனையை நம்ம பயிற்சி முறையாக பயின்று செய்யும்போது தான் நம்மை பற்றி, நம் தேவைகளை பற்றி, நம் செயல்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம தகுதி, திறமை, சூழ்நிலை இதெல்லாத்தையும் பற்றி நாமே ஆராய்ந்து நம்மை மேலும் மேலும் சிறப்பான நிலைக்கு செதுக்கி சீர்திருத்தி உயர்த்தி கொள்ள முடியும். அப்படி நம்ம படிப்படியாக வெற்றி அடையும் போது மனதிற்கு ஒரு தைரியமும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உற்சாகமும் கிடைக்கிறது. மேலும் இதனால் கிடைக்கக்கூடிய விரிவு பெற்ற மனதினால பொறுமை, அன்பு, கருணையோட செயல்களை செய்து நம் கடமையை நிறைவோடு ஆற்ற முடிகிறது. இந்த தற்சோதனையை வெற்றிகரமாக செய்யறதுக்கு தவம் உதவுகிறது. தவம் தரக்கூடிய அமைதியான நிலையில் நம்ம குறைகள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியும் குறைகளை தற்சோதனையினால் நிறையாக மாற்றி குணநலம் பெற அது தவத்தை எளிதாகவும் சிறப்பாகவும் செய்ய உதவுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தற்சோதனையை தான் அகத்தவத்திற்கு அடுத்த பயிற்சியாக நம் எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியில் பயின்று அகத்தவமும் அகத்தாய்வும் ஒன்றுக்கொன்று மேலும் மேலும் வலிமை சேர்த்து முன்னேற்ற பாதையில் நம்ம எளிதாக நகரும் விதத்தில் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். அதை முழுமையாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.